மனம் அப்படின்றது பெரிய இன்டெலிஜென்ட் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஹார்ட் டிஸ்க், பயோ ஹார்ட் டிஸ்க். ஏன் பயோ ஹார்ட் டிஸ்க்னு சொல்ல வேண்டியதா இருக்கு? எப்படி வந்து ஒரு விதையில வந்து அந்த மரமா முளைக்க போற மரத்தினுடைய கனிகள், அந்த கனிகளுக்குள்ள இருக்கும் விதைகள், அவைகள் திருப்பி மரங்களாக ஃபியூச்சர் பூரா எப்படி தோன்ற போகின்றனவோ, அவைகள் எல்லாம் எப்படி அதுக்குள்ள இருக்கோ, ஆனா எல்லாம் ஜட இயக்கங்கள், எல்லாம் வாசனை பதிவுகள். ஒரு மாங்கொட்டையிலேருந்து கோடிக்கணக்கான எல்லையில்லா காலத்துக்கு ஃபியூச்சருக்கு நிறைய மரங்கள் வரப்போறது, கனிகளை கொடுக்க போறது, திருப்பி அவைகள்ல இருந்து விதைகள், அந்த புதிய மாங்கொட்டைகள் புதிய மரங்களாக மாமரங்களாக தோன்ற போகின்றன. இப்படி வந்து எல்லாம் வந்து விதைக்குள்ளே இருந்து வந்துட்டு இருக்கு. திருப்பி விதைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதையை உடைச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஊடே இருக்கும் ஸ்பேஸ், துகள் துகளா என்னவோ இருக்க போறது, கொட்டை இருக்க போறது, அந்த கொட்டைக்கும் உள்ள இருக்கிற ஸ்பேஸ், உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற ஸ்பேஸ், இதுதான் ஆன்ம பொருள். ஆக்சுவலா அதுதான் வியாபகமா இருக்கு. ஸ்பேஸ் போல இருக்கா மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அது அறிவு ஒளி, அறிவு ஸ்புரணம், அறிவே அறிவு மயம்ங்க. அதாவது அறிவு அட் இட்ஸ் சோர்ஸ், ரா அறிவு. அந்த அந்த தூய அறிவாவே இருப்பு இருந்துட்டு இருக்கு. அறிவு எப்படி இருக்க முடியும்? உணர்வா இருக்க முடியும், உணர்வா தான் இருக்க முடியும். ஒரு உணர்வுன்றது என்ன? உணர்ச்சி தோன்றும் இடம். உணர்ச்சிகள் பல வகைப்பட்டவைகள், மனிதனுக்கு பல வகைப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கு. சாந்த உணர்ச்சி, கோப உணர்ச்சி, காதல் உணர்ச்சி, வஞ்ச உணர்ச்சி, களிப்பு உணர்ச்சி, துக்க உணர்ச்சி, அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. அனந்த கோடி உணர்ச்சிகள் இருக்கு. அதே மாதிரி புல்லு பூண்டு தாவரங்கள்லாம் கூட, பூச்சிகள், ஊர்வன பரப்பன நீரில் வாழ்வன அப்படின்னு சகல பீயிங்ஸும், ஐந்தறிவு வரைக்கும், ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும், எல்லாம் உணர்ச்சி மயமா இருக்கு. அதனாலதான் குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாமுமே குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வெறும் வந்து ஆடியோ வீடியோன்னு சொல்லப்படுற வெறும் எண்ண ஓட்டங்களும் அனுபவ காட்சிகள் வந்து உள்ள தோன்றி மறைபவை மட்டும் அல்ல, அப்படி வந்து பவர்ஃபுல்லா அத்தனையும் பதிந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா அது ஆதாரத்தில் இருப்பது அறிவு வெளி, இருப்பாக இருக்கின்ற உணர்வாக இருக்கின்ற அறிவு வெளி, அகண்ட அறிவு. அதுக்கு வந்து எந்த ஒரு தனித்த உணர்ச்சியும் கிடையாது, ஆனா எல்லா உணர்ச்சிகளும் அதை சார்ந்து இருக்கின்றது. இந்த தோன்றியுள்ள இயற்கைன்னு சொல்லப்படுற, பிரகிருதின்னு சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டமான படைப்பு, காஸ்மாஸ் சொல்லுங்கோ, யூனிவர்ஸ் சொல்லுங்கோ, கேலக்சிஸ் சொல்லுங்கோ, என்ன வேணா சொல்லிக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கு, இது அத்தனையும் வந்து அதற்குள்ள இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, அதுக்கு அந்நியமாவே இல்லை. ஒரு புள்ளி ஆகாசம் கூட அதுக்குள்ள இருக்கு. அந்த ஆகாசத்துல இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் சகலத்தையும் வியாபித்து இருப்பது வந்து அந்த அறிவு வெளி. ஆனா இந்த ஆகாசமா இருக்கட்டும், அதில் இருக்கும் நட்சத்திரங்களா இருக்கட்டும், கோள்களா இருக்கட்டும்,
அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை. அவைகளாக அவைகளை வைத்து கொண்டிருப்பதும் அவைகளாக இருப்பதும் ஆன்ம பொருள் தான். மனிதன் தான் வந்து நட்சத்திரத்துக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்கான், கோள்களுக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்கான், நம்பர் கொடுத்துருக்கான். பூமியில பாக்குற அனைத்து காட்சிகளுக்கும் நாமங்கள் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. ஏன்னா ஒன்னுத்துலேருந்து இன்னொன்னு பிரிச்சு பாக்கிறதுக்கு, பறவை இனத்திலேந்து நீர்வாழ் இனத்தை பிரிச்சு பார்க்கணும், மனித இனத்திலேந்து மிருக இனத்தை பிரிக்கணும், தாவரத்தை பிரிக்கணும். அதனால வந்து ஒன்னு ஒண்ணுக்கும் தாவரத்துக்குள்ளயும் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் பெயரு, அந்தந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. காட்சிக்குத்தான் பெயர்களே தவிர அந்த பெயர்களே அவைகள் கிடையாது. அதே போல இங்கு எத்தனை பிரம்மாண்டமா என்ன பிரபஞ்சம் தோன்றி என்னவானா இருந்துட்டு போட்டோம், எத்தனை கற்ப கோடி வருஷம் சாஸ்வதமா இருக்க மாதிரி ஒரு மாய ஆட்டம் பார்க்கிற நமக்கு, பார்க்கிற அகந்தைக்கு, அகந்தை தான் மயங்கி நிக்கிறது. இங்க யாரு, யாருடைய அகந்தை? மனிதனுக்கு தான் அகந்தை, வேற எதுக்கும் அகந்தை கிடையாது. வேற எல்லாம் வந்து பர்மியேட்டட் பை மனம், அவைகளாக இருப்பது மனம்தான். ஐந்தறிவு வரைக்கும் இருப்பது வந்து ஜட பொருட்கள்ல இருந்து, ஐந்தறி வரைக்கும் இருப்பது வந்து மனம்தான். இப்படி அந்த மனம்ன்றது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க், மனிதனையும் சேர்த்து ஹார்ட் டிஸ்க்ல ஜட இயக்கமா ஜட பதிவுகளா தான் நம்ம பதிஞ்சிருக்கோம். நம்மளுடைய புது நாள் விழிப்பு, புது விழிப்பு நிலைக்கு நாம் விழித்துக் கொள்வது, உடல் விழித்துக் கொள்வது, மனம் விழித்துக் கொள்வது தான் உடல் விழித்துக் கொள்வது. அது புதுசே இல்லை, சூரியனும் புதுசு இல்ல. எது விழித்துக் கொள்கிறது? ஒரு பாவம் விழித்துக் கொள்கிறது. எல்லா உணர்ச்சிகளுக்கும் உணர்ச்சிகளையும் கொண்ட பாவங்கள் விழித்துக் கொள்கின்றது, அகந்தை விழித்துக் கொள்கிறது. மனம்ன்றது வந்து அகந்தையும் தான், அது விழித்துக் கொள்கிறது. இப்படி இவைகள் அத்தனையும் உண்மையான உணர்ச்சிகளாகவும், உண்மையான சோகங்களாகவும், உண்மையான சந்தோஷங்களாகவும், அதை தேடும் அகந்தைக்கு அது ஆசைப்பட்டு எல்லாரும் போய் அடையறோம். இன்பத்தை அனைவரும் ஆசைப்பட்டு அடையறதுக்கு நாடுகிறோம். அவ்வளவு தத்ரூபமா வந்த அகந்தை வந்து அந்த இன்பத்தை தேடி விழைகிறது. மனம்தான் அகந்தையும். ஏன்னா வந்து விசாரம் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நம்மளுடைய சுரூபமே இன்பமயம், ஆனந்தமயம். அது இந்த பொருள் கிடைச்சதுனால வந்த இன்பம் இல்லை, எதுவுமே வேண்டாம், நாமே வேண்டாம், இன்பமா இருக்கோங்க. நான் சொல்லப்படுற என்னுடைய பணமோ, என்னுடைய உடல் ஆரோக்கியமோ, என்னுடைய இந்த புகழனுடைய நிலையோ, இந்த பூமியில நான் வாழற வாழ்க்கையில என்னுடைய அறிவு தகுதிகளோ, என்னுடைய மற்ற கலைத்திறன்களோ, எதுவுமே இல்லாமல், எந்த கிளாப்ஸும் எந்த ஷீல்டும் எந்த இதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக இன்பத்தில் தோய்ந்து இருக்கிறது. எது எதுன்னே சொல்ல முடியாது. இதுக்கு தோய்ந்து இது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை தூக்கி தள்ளிட்டோ, இது இல்லாமே பண்ணிட்டு, இன்பமயமே நம்மளுடைய சுரூபம், நாம்ன்றது இன்பமயமே அப்படின்றத ஆழ்ந்த உறக்கம் பறைசாற்றி தினம் தினம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதுவே தான் ஆன்ம பொருளும். சரி, அங்கிருந்து கனவு உலகம்னு அந்த உலகத்துக்குள்ள நம்ம போறோமா? கனவுன்னு நம்ம இன்னொரு உலகத்துக்கு தூக்கத்திலிருந்து கிளம்பியா போறோம்? இல்லவே இல்லையே. தூக்கத்தில் கனவு வருகிறது, தூக்கத்துக்குள்ளேயே கனவு இருக்கு. அதாவது நம்மளுடைய சுரூபத்துக்குள்ளேயே கனவுலகமும் இருக்கு. திடீர்னு வந்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நமக்கு ஒரு கனவு வந்து வெளிப்படுகிறது. கனவு காண ஆரம்பிக்கிறோம். ஒரு சந்தோஷமான கனவோ, இல்லாட்டி துக்கமான கனவோ, ஏதோ ஒரு கனவு காண ஆரம்பிக்கிறோம். அது அந்நியமா எங்கிருந்தாவது அதை நோக்கி இந்த அகந்தை போச்சா? இல்லவே இல்லை. அகந்தை மயமாக கனவு, கனவானது தூக்கத்திலிருந்து, தூக்கமே கனவாக தன்னை மாற்றி நம்மை கனவுக்குள் தள்ளுகிறது. தூக்கத்துக்குள்ளேயே கனவு இருக்கு, தூக்கத்துக்குள்ளேயே தான் இந்த நனவும் இருக்கு.
இதே தூக்கத்துக்குள்ளதான் மறுபிறவியும் இருக்கு. பூர்வமா கனவுல வந்து செத்து போன தாத்தா வந்து எதிர்க்க உட்காந்து பேசிட்டு இருப்பார். இன்டிமேட்டா அவரோட நம்ம உறவு கொண்டு வாழ்ந்திருந்தோம்னா அவர் மேல நாம் கொண்டிருந்த அபிமானமானது கனவு உலகத்துல வந்து அவரை தத்ரூபமா வாழ வச்சு காமிச்சுட்டு இருக்கு. திருப்பி கனவு போயிடுறது, அப்புறம் விழிப்பு நிலைக்கு வரும். விழிப்பு நிலையில நுட்பமாக உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நம்மளுடைய பௌதீக உடல் மூலமாகவே காட்சிகளாக விரிகிறது, அனுபவங்களாக விரிகிறது. உண்மையா அங்க இருக்க மாதிரி வெளியில அனுபவிக்கிறோம். இதுவும் வந்து எங்க நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆழ்ந்த உறக்கம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, நனவுலையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம விசாரிக்கல, உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடத்துல எப்படி நம் நிம்மதியாக இருந்தோம், அமைதியாக இருந்தோம், ஆனந்தமாக இருந்தோம், அந்த ஆனந்தத்தினுடைய தன்மை என்ன, அதுதான் நம்மளுடைய இயல்பா, அப்படிலாம் நம்ம விசாரிக்கல. அப்புறம் கனவுக்கு ஆட்பட்டோமே, கனவையும் வந்து தூக்கமே தானே கொண்டு வந்து நம்ம கனவு காண்பவனா மாத்திட்டு, அதே மாதிரி இதுவும் இன்னொரு கனவாக ஏன் இருக்கக்கூடாது? விழிப்பு நிலையும் ஒவ்வொரு கணமுமே கனவு உலகம் போல விழிப்பு நிலையில நாம் வந்து ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கு அகந்தையானது பிறக்கிறது. அகந்தை என்ன பண்றது? நிறைய உடல்களை, உணர்ச்சி உடல்களை, உடல் உணர்ச்சி உடல்களோட விவகரிக்கிறது தானங்க நம்மளுடைய அன்றாட விழிப்பு நிலை வாழ்க்கை. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு பேயா அலையிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்ச்சி மயமானவைகள் அத்தனையும் சூக்கும உடல்களா இல்லையா? அவைகள்லாம் உண்மையாக நம்பிய பாவம் பேர் தானே அகந்தை பாவம்னு பேரு. அதுதானே ஆக்சுவலா பிறவி. விவகரிப்பவன் தானே அங்க பிறந்திருப்பவன், வாழ்பவன் தானே அங்க பிறந்திருப்பவன். அதற்கு சில கணங்கள் முன்னாடி அந்த பேய் அலைச்சலாக ஆசைமயமாக நாம் அலைந்து கொண்டிருந்த அந்த அலைச்சல் கூட இல்லாம இருந்தோமே. இப்ப இந்த பிறப்புன்றது வந்து அகந்தை சூக்குவமாக தன்னை எதுவாகவோ பாவித்துக் கொண்டு அந்த உடலாக மாற்றிக்கொண்டு உடனே பௌதீக நிலையா இருந்தா, விழிப்பு நிலையா இருந்தா அதுக்கேத்த மாதிரி அலைச்சலான அலைச்சல் நம்ம அலையறோம். இதுதானே நம்மளுடைய பிறவி. எனக்கு பிறந்திருக்கிற என்னுடைய பையனோ பெண்ணோ என்னுடைய அகந்தையோட எக்ஸ்டென்ஷன் தானே. அங்க போய் ஒன்னும் புகவில்லையே, அவர்களுக்குள்ளும் அந்த ஆழ்ந்த உறக்கம் தானே அவர்களுடைய கனவுலகமாகவும் அவர்களுடைய நனவுலகமாகவும் அவர்களுக்குள்ளேயே விரிந்து கொண்டிருக்கின்றது. நுட்பமா பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தத்துவ ரகசியம் வந்து புரியலன்னா தயவு செஞ்சு திரும்பி வந்து கேட்டுட்டே இருங்கோ. ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள நம்முடைய கனவுலக வாழ்க்கையும் நம்மளுடைய நனவுலக வாழ்க்கையும் அனைத்து பிறவிகளும், அதாவது இதுவரைக்கும் நாம் பிறந்த பிறவிகள், பிறப்பு எடுத்த பிறப்புகளும், எடுத்த வடிவங்களும், அனுபவித்த அனுபவங்களும், அதே போல இன்னும் காலத்துல வரப்போகிற எத்தனையோ அனந்த கோடி பிறப்புகளும் எல்லாம் வந்து அகந்தையாலேயே அங்கு திரை போல விரிக்கப்பட்டு அதை நாம் அனுபவிக்கிறோம். எங்கேயும் எதுவும் போய் புகுவதில்லை. அகந்தை தான் சரீரம் விட்டு சரீரம் போன்ற செய்து உணர்ச்சி மயமாக இருந்து வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அகந்தைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மனம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா மனிதனுக்கு மத்தனம் தனியா அந்த பாவம் பாவித்தல் இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் வந்து உங்களுக்கு அடிப்படையில ஒரு பாவம் இருக்கணும். அகம் பாவம், நான் என்னும் பாவம் வந்து ஏதோ ஒரு ஆசை மயமாக இருக்கணும், வெறுப்பு மயமாக இருக்கணும், துன்பமயமாக இருக்கணும், இன்பமயமாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ இருந்தாதான் வந்து மனத்தில் இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு ஐந்து புலன்களையும் கர்மேந்திரியங்களையும் இயக்கிண்டு நன உலக வாழ்க்கையையும் அகந்தை தான் பிறவி பிறவியா தொடர வைக்கின்றது. இவைகள் அத்தனையுமே ரீப்ளே தான். எப்ப பாரு, பாஸ்ட் இஸ் ரீப்ளேயிங் இட் செல்ஃப் இஸ் கால்ட் வாட் இஸ் லைஃப். வாட் இஸ் லைஃப்? வாட் இஸ் ஒன்ஸ் லைஃப்? ஒன்ஸ் லைஃப் இஸ் நத்திங் பட் ரீப்ளே ஆஃப் பாஸ்ட். பாஸ்ட் என்ன? அன்டில் எ மூமெண்ட் அகோ அண்ட் பிகினிங்லெஸ் பாஸ்ட். அதுவே வந்து இந்த க்ஷணத்தை ஆக்குபை பண்ணிட்டு சூக்குமமா அகந்தையை இயக்கிண்டு அகந்தை மூலமா உள்ளுக்குள்ளேயே மனத்திலேயே நிறைய சரீரங்களை எடுக்க வச்சு
உங்களை பாவிக்க வச்சு, இந்த உடல நனவு நிலையில பாவிக்க வச்சு, வாழ்க்கையா அனுபவிக்க வச்சு, தேட செய்து, அலைய செய்து, ஆசைப்பட செய்து, வெறுப்படைய செய்து, இப்படி வந்து இன்ப துன்ப சுக துக்க மேன்மை கீழ்மை லாப நஷ்ட ஆதாய விரய அப்படின்ட்டு எல்லா விதங்கள்லயும் அல 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 அலையற ஒரு ரீப்ளே தான் இந்த மனம். இது வந்து தத்துவ ரகசியம். புதுசா வந்து நம்ம ஒன்னும் போய் எங்கேயும் போய் அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இங்கே வந்து கர்த்தாவாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான ரீப்ளே ஆகி கொண்டிருக்கின்ற இந்த செயல்களை செய்பவனே யார், விருப்புற்றவன் யார், விருப்படைந்தவன் யார் அப்படின்னு அந்த அகந்தைய பார்த்தாதான் பிறவிகள் முடிவுக்கு வரும். அகந்தையை பார்க்கறதுன்னா, அகந்தையை பார்க்கும்பொழுது என்ன ஆறுது, அந்த உணர்ச்சி அப்படியே நிக்கிறது. உணர்ச்சிக்கு மூலமா இருக்கிற அந்த பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வெறும் பேரறிவு, வெறும் உணர்வு மயம், எந்த தனித்த குணம் குறியற்ற உணர்வு மயம், தனித்த காட்சிகளற்ற வெறும் இருப்பு மயம், அது மாத்திரம் அதனுடைய மூலம் வந்து உணர்த்தப்படும், உணரப்படும். யாருக்குன்னு கேட்க கூடாது, ஏன்னா அதுதான் வந்து சர்வதிகாரி, அதுதான் தலைவன், அதுதான் ஆன்மா, அதுதான் இறைத்தன்மை, அதுதான் சர்வம். சாய்ஸ்லெஸ் நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ், பேரறிவு, அகண்டா ஆகார விருத்தி அப்படின்னு வார் பகவான் ரமண மகர்ஷி. அகண்ட ஆகார விருத்தி, அதாவது எல்லா எழுச்சி, அகந்தையினுடைய சகல எழுச்சிகளும் அங்கிருந்தான் வருது, ஒடுங்கிறது, அதுலதான் ஒடுங்கிறது. சோ அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், நனவு நிலைகள்லாம் உண்டாகும், மறுபிறவிகள்லாம் உண்டாகும். மறுபிறவிகளா தன்னை பாவிச்சுண்டு நினைக்கிற மனோபாவம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும், குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். உண்மையில வந்து இந்த மாதிரி வந்து மறுபிறவியை பத்தி யோசிச்சுருக்கிறவன் எவன், யாருக்கு மறுபிறவி, யாருடைய கோபம் அப்படின்னு நனவு நிலை பூரா விசாரிக்கணும். ஏன்னா வந்து அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் வந்து விசாரிக்கக்கூடிய ஸ்தலம். அதுவும் வந்து பாக்கியம் இருந்து, அனுகிரகம் இருந்து, குரு உபதேசமும் கூட இருந்து, சத்சங்க பலமும் இருந்து, உங்களுக்கு தீரத்தனமும் இருந்து, இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த மெகா ஹார்ட் டிஸ்க்னுடைய பைத்தியக்கார பதிவு பதிவு பதிவுகள் பதிவு செய்தல் அப்படின்ற அந்த வேலை வந்து அப்படியே நிறுத்தப்படும். இதுதான் இந்த இதனுடைய அடிப்படை, அதனுடைய நுட்பத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசாரம் தான் ஒரே வழி, பிறவிகளை அறுக்கும் வழி, முக்தி நிலையை காண்பிக்கும் வழி. முக்தி நிலையிலிருந்து எங்கேயோ இல்லை, ஆழ்ந்த உறக்கமே, ஆழ்ந்த உறக்கமே தான் கனவா மாறுறது, ஆழ்ந்த உறக்கமே தான் நனவா மாறுறது, ஆழ்ந்த உறக்கமே தான் பிறவிகளாகவும் தொடர்கிறது. ஏன்னா அதுக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லை, அகந்தைக்கு தனி இருப்பே இல்லை. அடுத்த சசங்கத்துல தொடர்வோம்.